हलो फ्रेंड्स इत पांडी बी किचन चैनल ना पेसिकट लावण्या இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பகுதி தான் இது. ஒரு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி சீசன் 2 இந்த சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் செய்யப்பட்டது போல் இருக்குது. அதாவது ஏற்கனவே ஸ்டார் ப்ளஸில் தியா அவர் பாத்தி ஹம் அப்படின்ற சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு. அந்த சீரியல் வந்து 2012 ஆண்டு இந்த விஜய் டிவியில் வந்து என் கணவன் என் தோழன் அப்படின்ற சீரியல் வந்து தமிழில் டப் பண்ணி ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. அந்த சீரியலோட கதை கலந்தான் பார்த்திங்கன்னா இந்த ராஜாராணி சீசன் 2 கதை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கதையை நான் சுருக்கி சின்னதாக சொல்கிறேன், கேளுங்க. இதில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பார். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது தான் அவங்க கனவு. இந்த ரெண்டு பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஒய்ஃப் வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்குது அப்படின்றத அவர் ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணது குடும்ப சூழ்நிலை நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி ஐபிஎஸ் ஆகுறாங்க எப்படி ஆகிறாங்கன்றது தான் இதோட கதை. இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ராஜாராணியில் அதே மாதிரி ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா. இதில் ஹீரோ வந்து சூர்யாவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வர ராஜாராணியில் சரவணனாக கொடுத்துருக்காங்க இல்லை ஹீரோ. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோயின். ஹீரோயின் வந்து ரெண்டு பேருமே ஒரே நேம்லே தான் வருது. அதாவது இதுலேயும் சந்தியான்றதான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சந்தியான்ற பேர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலான நேம் தான் வச்சுருக்காங்க இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க மாமியார். மாமியார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வெவ்வேறு பேரில் மாமியார் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இதில் இல்லை. கதையை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் போகுது. ஃபஸ்ட் நான் வெள்ளித்திரையில் தான் ரீமேக் பண்ணுவாங்க. இப்போ சின்ன திரையிலையும் ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி எப்படி போகுது கதையும் சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.